ஒரே ஒரு ட்வீட்டை போட்டதுனால 4-ல் இருந்து 5 அப்கிரேட் செய்யப்பட்ட SU-24 விமானங்களை இழந்துட்டு நிக்குது உக்ரைன். அதுவும் இப்ப இழந்தாங்களே SU-24. அந்த விமானங்கள் பிரத்யேகமா ஸ்ட்ராம் ஷாடோ மிசைல எடுத்துட்டு போற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்ற ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். யூகேவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான பென் வேலஸும் உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான ஒலஸ்கி ரெஸ்னிகமும் கீவ்ல வச்சு மே 24-ஆம் தேதி ஒரு மீட்டிங்க போடுறாங்க. இருங்க இருங்க, இது பழைய நியூஸ்னு ஓடிடுவேனா, இது புது நியூஸ் தான். அன்னைக்கு மீட்டிங்க போட்டிருக்காங்கல்ல, அப்ப எதுக்காக மீட்டிங் போட்டிருக்காங்கன்னா, உக்ரைன்ல இப்ப நிலைமை எப்படி இருக்கு, எதிர்காலத்துல இன்னும் என்னென்ன ஆயுதங்கள்லாம் தேவை, அதுவும் லாங் ரேஞ்ச் மிசைல என்னென்னலாம் உக்ரைனுக்கு தேவை, இது போல சில விஷயங்கள்லாம் பேசி இருந்திருக்காங்க. பேசினவங்க அப்படியே விட்டுருந்தா பிரச்சனை இருந்திருக்காது. அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு, பிரஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க, எல்லாம் பேசியாச்சு, கிளம்பி போயிட்டாங்க. அப்ப வரைக்கும் கூட யாருக்கும் எந்த சந்தேகமே இல்ல. ஆனா இதே அந்த ஒலஸ்கி ரெசின்கவ், அதாங்க உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், என்ன பண்ணியிருந்திருக்காரு, ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. இது போல நாங்க பென் வேலஸை மீட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னும் மென்மேலும் வளர, அது போல டைலாக்ல எழுதியிருக்காரு. அதோட நிறுத்தி இருந்தா கூட இன்னும் பிரச்சனை இருந்திருக்காது. அந்த ட்வீட்டுக்கு கீழே ஒரு இமேஜையும் பயபுள்ள ஆட் பண்ணிட்டாருங்க. போதுமே ரஷ்யாக்கு அந்த இமேஜ் போதுமே, எதுக்காகப்பா மீட் பண்ணதா சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும், லாங் ரேஞ்ச் மிசைலுக்கா, லாங் ரேஞ்ச் மிசைல் யார் கூட, யூகே உடையா, அப்ப ஸ்ட்ராம் ஷாடோ மிசைல் தான் கொடுத்துருப்பான், என்ன இமேஜ் போட்டிருக்கா, அந்த இமேஜ்ல என்ன இருக்கு கொண்டா பாப்போம். சார், ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி ஒரு போட்டோ இருக்கு, அந்த போட்டோல SU-24 விமானம் இருக்கு. எது SU-24 விமானமா? இந்த பயவுல பேசிக்கிட்டதுக்கும் லாங் ரேஞ்ச் மிசைலுக்கும் SU-24 ஏதோ சம்பந்தம் இருக்கு போல தெரியுது. அந்த போட்டோல வேற என்னெல்லாம் இருக்கு சார், ரெண்டு பேர் கை குலுக்கிக்கிற மாதிரி இருக்குச்சா, அதெல்லாம் விட்டுதல, அந்த போட்டோல வேற ஏதாச்சும் இருக்கா முக்கியமா, கொண்டா பாப்போம் அப்படின்னு பாக்கும்போது தான் அங்க ஒரு எம்பளம் இருந்திருக்கு. அந்த எம்பளம் எந்த பிரிகேடு போய் தேடி பார்க்கும் போது தான் ரஷ்யாக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு, அந்த எம்பளம் 7th டாக்டிக்கல் ஏவியேஷன் பிரிகேடோட ஒரு பேட்ஜ். ஓ, அப்படியா விஷயம், 7th டாக்டிக்கல் ஏவியேஷன் பிரிகேடோட SU-24 நீ ஸ்ட்ராம் ஷாடோவை ஃபிட் பண்ணிருக்க, கரெக்டா? அதுவும் அந்த போட்டோவை சும்மா விட்டுருந்தா கூட ரஷ்யாக்கு அந்த அளவுக்கு டவுட் வந்திருக்காதுங்க. அந்த போட்டோல நம்ம பென் வேலஸ் வந்து சைன் பண்ணியிருந்திருக்காரு, டு ஆல் த பிரேவ் ஃபியூ who risk all the glory to the Ukraine அப்படின்னு போட்டு ஒரு சைனை போட்டிருக்காரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரஷ்யா கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க. உடனே இந்த 7th டாக்டிக்கல் ஏவியேஷன் பிரிகேட் எங்க இருக்காங்க அப்படிங்கறத லொகேட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட மேப்பிங்ல கூட அதை லொகேட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கே தெரிஞ்சிருக்குன்னா ரஷ்யாவுக்கு தெரியாமையா இருக்கும். இந்த 7th ஏவியேஷன் பிரிகேட் எங்க இருக்காங்கன்னா ஸ்டாரா கொஸ்தான்தினிவ், அந்த சிட்டிக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஏர்ஃபீல்டு இருக்கு, அந்த ஏர்ஃபீல்ட கண்காணிக்கிறதுக்காக ரிகானிசன் ட்ரோன்ஸ் அனுப்பிச்சு ரஷ்யா. அந்த ட்ரோனும் அந்த ஏர்ஃபீல்ட போய் உளவு வேலை பாக்குது. உளவு வேலை பார்க்கும் போதுதான் ரஷ்யாக்கு கண்ணா லட்டு தின்ன ஆசையா, அது மட்டும் இல்ல கண்ணா இன்னொரு லட்டு தின்ன ஆசையா, அது மாதிரி SU-24 ஸ்ட்ராம் ஷாடோ மிசைலையும் சேர்த்து பல பலன் தொடச்சு கிளீனிங்கா வச்சிருந்திருக்காங்க நம்ம உக்ரைன். இது போதுமே, நம்ம ரஷ்யா லைனா ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு ட்ரோனா அனுப்ப அந்த ட்ரோனும் போய் தன்னோட வேலைய கனக்கச்சிதமா முடிச்சிருச்சு. சில ட்ரோன்கள் போய் அங்க இருக்க ஃபியூயல் டிப்போ மேல விழுகுது, சிலதெல்லாம் போய் அந்த SU-24 மேலயே விழுகுது, அங்க இருக்க அம்யூனேஷன் டிப்போ மேல சில ட்ரோன் எல்லாம் போய் விழுகுதுன்னு ஒரு மிகப்பெரிய சேதாரத்தை உக்ரைனுக்கு கொடுத்துட்டாங்க ரஷ்யா. இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் தன்னோட ராணுவத்துக்கு எந்த அளவுக்கு உளவு நுணுக்கங்களை சொல்லி கொடுத்துருக்காருன்னு. உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்னாத்திக்கு தலையில துண்டை போட்டுட்டு ஒரு போட்டோ போட்டதுக்கு இப்படியா செய்வீங்க ரஷ்யா அப்படின்றது போல உக்காந்துட்டு இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ண பணத்திலேயே இதுதான் சிறந்த பணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அந்த போர்ஸ் இவ்வளவுதான் இருக்காங்கன்ற எந்த ஒரு தகவலும் இல்ல. நான் கால 24 சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆக்சுவலா என்ன நியூஸ்னா 24 பேர்த்துக்கு காயம் ஏற்பட்டதா சொல்லியிருந்திருக்காங்க. அதோட அப்டேட் இப்ப வந்திருக்கு. அங்க டைமாக டைமாக பிரச்சனை இன்னும் அதிகரிச்சுட்டு போற மாதிரி தான் தெரியுது. கம்மியான பாடு இல்ல. அது கூடவே இன்னொரு நியூஸ்க்கு அப்டேட் வந்திருக்கு.
லின்சே கிரஹாம் அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் அப்படி சொல்ல கிடையாது, உக்ரைனை லிபரேட் பண்றதுக்காக செலவு பண்ற பணம் தான் நல்ல செலவு அப்படிங்கறத தான் சொல்ல வந்தேன், மத்தபடி நான் தப்பாலாம் எதுவும் சொல்லல அப்படிங்கறது போல அவர் தரப்புல வாதம் வைக்கிறாரு. அந்த வீடியோ பதிவுல நீங்க போய் பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப ஃப்ரீ ஆயிட்டீங்கன்னு உக்ரைனோட பிரசிடென்டான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லுவாரு. அதுக்கு இந்த அமெரிக்காவோட செனேட்டர் ஆமா அப்படிங்கறது போல சொன்னோடனே திரும்பவும் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லுவார்னா, நாங்களும் இதே போல ஃப்ரீயாவோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் போது நடுவுல இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, ரஷ்யன்ஸ் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன அடுத்த நிமிஷமே இந்த யூஎஸோட செனேட்டர் அவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க இன்வெஸ்ட் பண்ணதுலயே சிறந்த செலவுன்னு சொல்றாரு. அந்த வீடியோவோட பர்டிகுலரான அந்த மினிட்ஸை மட்டும் நான் போடுறேன், நீங்க கேட்டு பாருங்க. நீங்க கேட்கும் போது அப்படிதான் தெரிஞ்சிருக்கும், அப்படிதான் புரிஞ்சிருக்கும், அதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஆனா யூஎஸ் செனேட்டர் சொல்றதும் சரி போலதான் தெரியுது. விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லுவாரு, நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்க அதே போல நாங்களும் ஃப்ரீ ஆயிடுவோம் சொல்றாரு. அதுக்கு அந்த யூஎஸ் செனேட்டர் அவர்கள், நாங்க செலவு பண்ணதுலயே சிறந்த செலவு தான் அவரும் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவுல குறுக்க இந்த கௌசிக் வந்தான்றது போல ரஷ்யன்ஸ் ஆர் டையிங்ன்ற வார்த்தைய சொல்லிட்டாங்க. இதுதான் இங்க பிரச்சனையா மாறிடுச்சு. இதுக்குதான் சொல்லுவாங்க போல ரெண்டு பெரிய மனுஷங்க பேசிட்டு இருக்கும் போது நடுவுல போய் போதக்கூடாதுன்னு. ரஷ்யாவோட ஒலிகார்ஸோட அசெட்ஸ் எல்லாத்தையுமே வெளிநாடுகள்ல ஃபீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களோட அசெட்ஸ் எல்லாம் வித உக்ரைனுக்கு கொடுக்கறதா சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இப்ப அந்த வேலையை ரஷ்யா செஞ்சிட்டாங்க. ஆல்ரெடி ஜெலன்ஸ்கியோட வீட வந்து வித்து பணம் எடுக்கிறதா சொல்லியிருந்தாருல, இப்போ உக்ரைனோட ஃபார்மர் பிரசிடென்ட் அப்புறம் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் இருப்பாங்கல்ல, வா 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 அவங்க சொத்தெல்லாம் எங்க இருக்கு எடி எடி எடுன்னு அவங்க அனெக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ரீஜன்ல இவங்களோட சொத்தெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் வித்து அந்த பணத்தை இந்த பிரச்சனைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவை ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் எடுத்திருக்காராம். நீங்களாம் சொல்லதா செய்வீங்க, நான் செஞ்சு விட்டுருவேன் அப்படிங்கிறது போல தரமா செஞ்சுட்டே வராரு. ஒன்னொன்னா இப்ப லேட்டஸ்டா May 22, May 24 இந்த G20 மீட்டிங் இந்தியால அது காஷ்மீர்ல இருக்க ஸ்ரீநகர்ல சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சா, அதை நினைச்சு நினைச்சு பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களாம் தூங்காம இருந்திருப்பாங்க போல, நினைச்சு நினைச்சு பீலிங்ஸ்லயே இருந்திருக்காங்க. இப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இது போல நீ எப்படி வந்து G20 மீட்டிங்கை காஷ்மீர்ல நடத்தலாம் அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களாம் நைட்லாம் தூக்கமே வராம திடீர்னு இப்போ ஒரு ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அம்பிகளா, அந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சுப்பா, இப்ப ஏன்பா இதெல்லாம் கேக்குறீங்க அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்குலாம் இருக்கு. அவங்களுக்கு வந்து அது நடந்தா அசிங்கமாயிரும் இந்தியாவுக்கு நினைச்சிருக்காங்க, நம்மளுக்கு வந்து அசிங்கமாயிரும் நினைச்சிருந்திருக்காங்க. ஆனா இப்ப அது அவங்களுக்கே அசிங்கமாயிட்டனால சாப்பிட்டா கூட உள்ள இறங்க மாட்டேங்குது போல, அதனால திரும்பியும் கிளறிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. என்ன கிளறாங்கன்னா, இது போல G20 மீட்டிங்க்கு எந்த நாடுகள்லாம் போயிட்டு வந்தீங்களோ உங்க எல்லாத்துக்கூட நான் கா பேச மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், உங்க எல்லாத்துக்கூட நான் டூ விட்டுட்டேன், டூ உன் கூட டூ உன் கூட டூ. எங்களோட கஷ்டங்களையும் எங்களோட வலி வேதனைகளை புரிஞ்சுக்கிட்டது இந்த சீனாவும் அங்க இருக்க யமனும் எஜிப்டும் மட்டும்தான், மத்தவங்க எல்லாருமே மோசமானவங்க, எங்களோட கஷ்டங்களை எங்களோட வலிய இந்த காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க. டேய் பாகிஸ்தான், உன்னை என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலடா, உன் பப்பெல்லாம் வேகவே மாட்டேங்குது, அதெல்லாம் அவிஞ்சு போச்சு. உலகத்துக்கு இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்னா என்னன்னு தெரியும், அங்க இருக்க மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரியும், எந்த பிரச்சனையுமே இல்லைன்றது உலகத்துக்கு நாங்க தெரிவிச்சிட்டோம் பாகிஸ்தான். இதுக்கு மேல நீ குதிச்சாலும் அழுதாலும் உருண்டாலும் புரண்டாலும் உன்னோட எந்த செயலுமே உலக நாடுகள் முன்னாடி எடுபடாது, அதனால போய் உங்க ஊர்ல இருக்கிற மக்களுக்கு சோறு எப்படி கரெக்டா போடலாம் அப்படிங்கறத பாரு. முதல்ல உன் நாட்டுல இருக்கிற பிரஜைகளுக்கு 3 வேளை கரெக்டா சோறை போடு, அப்புறம் எங்க கூட சண்டைக்கு வருவியாமா, அது வரைக்கும் உனக்கு ஏதாவது உதவி வேணாலும் கேளு, நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம். இந்த பதிவை பத்தினா உங்களோட கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகிறது. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களோட ஆதரவை ஃபேஸ்புக்லயும் காட்டுங்க. ஃபேஸ்புக்கோட லிங்கை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அங்கேயும் நான் ரெகுலரா வீடியோ போட்டுட்டு இருக்கேன். என்னைய சப்போர்ட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா ஃபேஸ்புக்லயும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பதிவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப், பை பை.